ஊரடங்கை மக்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் சட்டம் அதன் கடமையை செய்யும் என்றும் தடை உத்தரவு மேலும் கடுமையாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் வெவ்வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழகத்தில் 130,000 மேற்பட்ட வெளி மாநில தொழிலாளர்கள் பணியாற்றுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர், மக்களின் பாதுகாப்பு கருதியே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை மீறி வெளியே சுற்றுவது அதிகரித்தால் தடை உத்தரவை மேலும் கடுமையாக்க நேரிடும் என்றார். அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வருவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கான கொரோனா நிவாரணத் தொகை டோக்கன் வழங்கப்படும் போதே வழங்கப்பட்டுவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். இலவச ரேஷன் பொருட்கள் இந்த மாத இறுதி வரை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். நூற்றி 144 தடை உத்தரவு என்பது மக்களை துன்புறுத்துவதற்காகவோ அல்லது அத்தியாவசிய வேலைகளுக்காக தடை செய்வது போடுகின்ற சட்டம் அல்ல. அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட சட்டம் 144 தடை உத்தரவு. அதை மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் அரசுக்கு முக்கியம். ஒவ்வொரு உயிரையும் காக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். எவ்வளவு சொன்னாலும் சில பேர் கேட்பது கிடையாது. ஆனால் இனிமேல் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். இந்த விலையில்லாமல் உணவுப் பொருட்களை வழங்கிவிடும். அரிசி, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். யாராவது வெளியூர் சென்றிருந்தாலோ வாங்காமல் இருந்தாலோ இந்த மாத இறுதிக்குள் பெற்றுக்கொள்ளலாம். இனிமேல் இந்த டோக்கன் கொடுக்கின்ற பொழுதே இப்பொழுது 1,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கி அறிவித்துப்பட்டுருக்கோம். ஏன்னா கூட்டம் வந்து அங்கங்கே வர்றாங்கன்னு சொல்லி பத்திரிகையில் ஊடகத்திலையும் வந்த செய்தியின் அடிப்படையில் எல்லா வீடுகளுக்குமே டோக்கன் கொடுக்க போகிறாங்க. இந்த டோக்கன் கொடுக்கின்ற பொழுதே அவர்களுக்கு அந்த அரசு அறிவித்த அந்த 1,000 ரூபாய் தொகை வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.